வணக்கம் நண்பா. நம்ம சேனல் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்கேமிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். எதனால் எந்த மாதிரி ஸ்கேம்னா, இந்த ஆன்லைனில் நம்ம ப்ராடக்ட்லாம் வாங்குறோம்ல, இந்த ஃப்ளிப்கார்ட்டில். என் ஃப்ரெண்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஷூ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தான். அது பர்ச்சேஸ் பண்ணி ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவருக்கு வந்து கால் வருது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, இந்த லக்கி ட்ரா மூலிமா நீங்கள் வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க, 12 lakhs வின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கேஷாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா காராகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி 12,000 வந்து பே பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. அந்த ஆடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்றத பாருங்கள். ஹலோ. ஆ சொல்லுங்கள் மேம். சொல்லுங்கள் சார், கால் பண்ணியிருந்தீங்க. இல்லை நீங்கள் சொன்னீங்களே, அது தெரிஞ்சுக்க தான். என்னென்ன ஃபார்மாட்டி கொடுக்கணும், என்ன எதுவும் தெரிஞ்சுக்கலாம் தான் சார். டீடைல்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு அனுப்புனது புரியல சார். வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தில சார், பார்த்துட்டீங்களா? ஓகே மேம், பார்த்துட்டேன் மேம். ஓகே சார். ஸோ வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் கேஷாக எடுக்க விருப்பப்படுறீங்களா, காராக எடுத்துக்க விருப்பப்படுறீங்களா? சரி, காராக எடுத்தால் என்ன மேம் பண்ணணும்? காராக எடுத்தீங்கன்னா சார், உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது நீங்கள் அனுப்புனீங்கன்னா சார், டிரான்ஸ்போர்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணிடுவேன். அங்கேருந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகும், சரிங்களா? ஓகே மேம். வெரிஃபிகேஷன் உங்களுக்கு அப்படி அங்கேருந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே ஆயிடுச்சுன்னா, ரோடோட பர்மிட் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கட்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். டெலிவரி பண்ண உடனே சார்ஜஸ் பண்ணிக்கலாமா மேம்? கட்டிலாம் எடுக்க முடியாது. அது நீங்கள் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக ஓகே ஆன பிறகு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார். நீங்கள் பே பண்ணி வித்தின் ஒரு 10 minutes நீங்கள் லைனில் இருக்கலாம். லைனில் இருக்கிறதுக்கே பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் கார் எங்கேருந்து கிளம்புது, டிரைவர் நம்பர், லொக்கேஷன் ட்ராக்கிங் ஐடி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, சரிங்களா? கேஷாக வேணும்னா மேம் பண்ணிக்கலாம். சரி ஓகே. கேஷாக எடுக்கிறீங்கன்னா பார்த்துட்டு, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக், ஒரு ஃப்ரண்ட் பேஜ், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது நீங்கள் அனுப்புனீங்கன்னா வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணுவேன். அங்கேருந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் அப்படி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே ஆயிடுச்சு, 1% கவர்மெண்டோட டாக்ஸ் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சொல்லுங்கள். ஓகே, 1% எப்படி மேம் டாக்ஸ் கட்டணும்? 12,500 rupees. அது உங்களுக்கு வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட் டீடைல்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க. ஓகே. சோ அதுல நீங்க பே பண்ணிட்டு அதுக்கான ரெசிப்ட் நீங்களே புடிச்சுக்கலாம். நோ மேம், நீங்களே புடிச்சுக்கலாம்ல. நீங்க கொடுக்கற 1% அந்த பேமெண்ட்லயே புடிச்சுக்கலாம்ல பைசா. புரியல. அதுல புடிச்சிட்டு கொடுக்க மாட்டாங்க சார், அது நீங்க தான் பே பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஏன் மேம், தெரிஞ்சுக்கலாம் மேம். புரியல சார், அது கவர்மெண்டோட 1% டாக்ஸ்லஸ் சார்ஜஸ்ல சார், 12,500 rupees அங்கிறது. அது வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ பெரிய அக்கௌண்ட்ல அமௌண்ட், இவ்வளோ பெரிய அமௌண்ட் ரிசீவ் ஆகிறதுனால அதை நீங்கள் பே பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஓகே. சரி, இந்த பேமெண்ட்டு எனக்கு ரிசீவ் ஆகலாம், என்ன மேம் பண்ணலாம் உங்களை வந்து? நீங்கள் எந்த ஏரியா? நீங்கள் லைன்லேயே ஓகே சார், நீங்கள் லைன்லேயே இருந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சார். லைன் வீடியோ கால் பண்ணுறீங்களா மேம்? பண்ண தேவையில்ல, வீடியோ கால்ல பண்ண மாட்டாங்க சார், சரிங்களா? நார்மலா தான் பண்ணுவாங்க. நீங்க தான் செக்யூரா பண்றீங்க. வீடியோ கால் அலௌட் இல்ல சார் ஆபீஸ்ல, சரிங்களா? சரி ஓகே மேம். நீங்க பண்ண முடியாது. சோ வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகும், சொல்லுங்க. நீங்க எந்த ஏரியால இருந்து மேம்? நீங்க உங்க சொந்த ஊர் என்ன ஊர் சொல்லுங்க. சேலம் மாவட்டம் சார். சேலம். சேலம். ஓகே. சரி, நான் ஆபீஸ்க்கே வரலாமா? இல்ல நேர்ல வாங்க சார். நீங்க வெஸ்ட் பெங்கால், கொல்கத்தாக்கு வாங்க. வரலாமா? வாங்க சார், நேர்ல வந்து நீங்க வந்துட்டு கால் பண்ணுங்க. ஓகே. வந்து கூட்டிட்டு போற காரங்க வருவாங்க, சரிங்களா? ஓகே 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 மேம். இல்ல நிறைய ஃபேக்ன்ற மாதிரி பேசிருக்காங்க, அதுதான் தெரிஞ்சு. கண்டிப்பா நடக்குது சார், ஃபேக் அண்ட் சிப்ஸ் நடந்துட்டு இருக்கு சார். நாங்க கம்ப்ளைன்ட் இஷ்யூ பண்ணி தான் இருக்கோம், சரிங்களா? அந்த மாதிரி ஃபேக் வச்சிட்டு எது மேலே நீங்க தாராளமா நம்பி எடுக்கலாம், சரிங்களா? ஓகே. அந்த 12% அந்த 1% நீங்க அந்த பேமெண்ட்லயே புடிக்கிற மாதிரி எதுவுமே ஐடியா இல்ல? எல்லாரும் அந்த சார், அது நீங்க பே பண்ணி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு சார், சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே சார், பாருங்க. நீங்க இன்ட்ரஸ்டா இருந்தீங்கன்னா டீடைல்ஸ் அனுப்புங்க, சரிங்களா? டீடைல்ஸ் மீன்ஸ் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. நீங்க ஆனா செக்யூரா நீங்க கரெக்டா பண்றீங்களா நான் எப்படி நம்புறது? ஏன்னா ஏற்கனவே 1008 கம்ப்ளைண்ட் இருக்கு யூடியூப்ல. நான் யூடியூபர், நீ எங்க கிட்டயே நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? கண்டிப்பா சார், நிறைய நடந்துட்டு இருக்கு சார், யூடியூப்ல நிறைய போட்டிருக்காங்க, சரிங்களா? அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. பேசிருக்காங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தால இருந்து பேசிட்டு இருக்கேன் சார். நான் வர்க் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன். ஓகே. லைவ் லொகேஷன் ஷேர் பண்ண முடியுமா? புரியல சார், என்ன சொல்றீங்க? லைவ் லொகேஷன் ஷேர் பண்ண முடியுமா மேம்? நான் என்னோட ஐடி கார்டு உங்களுக்கு அனுப்புறேன், பாருங்க. ஓகே, சென்ட் பண்ணுங்க. ஓகே சார்.
பாருங்க எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அது எப்படி எனக்கு என்ன ஒரு டவுட்னா, எப்படி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இவரு ஆர்டர் பண்ணது இவங்களுக்கு தெரியுது, இவங்க டீட்டெயில்ஸ்லாம் எப்படி அவங்க வந்து எடுக்கிறாங்க, எப்படி ஷேர் பண்ணி இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஸ்கேம் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதனால் ரொம்ப தான் உஷாராக இருந்தணும். இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்குன்னா நடந்திருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா அந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்த்து